அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ருசியான சிக்கன் தந்தூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எப்படின்னா நம்ம வந்து அடுப்பே இல்லாமல் இன்றைக்கி வந்து தந்தூரி செய்ய போகிறோம் ஓவன் கூட நான் யூஸ் பண்ண இல்லைங்க எப்படி நான் தந்தூரி ரெசிபி செய்ய போகிறேங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஒரே ஒரு மண் சட்டி இருந்தால் போதுங்க நம்ம ஈஸியாக சிக்கன் தந்தூரி செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து மணல் பாங்கான இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா தரையில் வச்சோம்னா தரை வந்து வெடிப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சூடு தாங்க முடியாமல் இல்லை அப்படின்னா நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா கொஞ்சோண்டு மணல் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா கல் உப்பு போட்டு அது மேலே அந்த சட்டியை வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக அடுப்பு கறி போட்டுக்கிறேன் இதில் வந்து இப்போது கொஞ்சமாக தேங்காய் நார் போட்டு நம்ம நெருப்பு வச்சு கொளுத்தி விட போகிறோம் தேங்காய் நார் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக புகஞ்சி அந்த நெருப்பு பிடிச்சிக்கும் நெருப்பு எரியாமல் நல்லா புகஞ்சி கறி ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம நெருப்பு பற்றி விட்டுருலாம் இதுக்கு மண்ணெண்ணெயோ எண்ணெயோ தேவைப்படாது தேங்காய் நாருக்கு ஈஸியாக பற்றிக்கும் இப்போ இது ஃபுல்லாக எரிஞ்சிகிட்ருக்கும்போது நம்ம மிச்சம் இருக்கிற கறியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே போட்டு விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா புகைய விட்டுருங்க இது வந்து நெருப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணி மேரினேஷன் பண்ணிடலாம் இப்போ நான் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கறி உப்பும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ருசி கொடுக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு எண்ணெய் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனில் அப்ளை பண்ணி மேரினேஷன் பண்ண போகிறோம் சிக்கனை வந்து ஆல்ரெடி நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க நான் ரெண்டு லெக் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி எங்கும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம் அதுலேயே நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படியும் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடணும் அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு அதனால நம்ம வந்து முன்னாடியே நெருப்பை கொளுத்தி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஊறுறதுக்கும் நெருப்பு பிடிக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நெருப்பு நல்லா பிடிச்சிருச்சு தனல் நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் ஸ்டாண்ட் இதில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இது மேலே வச்சிடலாம் ரெண்டு பீஸையுமே ஒரே நேரத்தில் வச்சிடலாம் பார்த்து கவனமாக வைங்க ஏன்னால் ஒரு பக்கம் வந்து சட்டி சாஞ்சிடும் அதனால் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நல்லா விசிறி விட்டுக்கணும் அந்த தணல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இது வந்து தணல் ஆறாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வந்து ஒரு இது இது கொள்ளுற அளவுக்கு ஒரு சட்டி போட்டு நான் கவுத்தி மூட போகிறேன் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் மூடிட்டு நம்ம சைடில் வந்து நல்லா ஊதி ஊதி விட்டோம்னா அந்த தணல் வந்து அப்படியே இருக்கும் இப்போ வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ நல்லா தணல் சூப்பராக இருக்குது இது மேலே வந்து இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி விடுங்க நல்லா மனமாக இருக்கும் ஊற்றிட்டு திரும்ப நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா பறக்குது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் மேலே நல்லா கொழுப்பு அப்படியே உருகி வடியுது இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சம் லைட்டாக கிளப்பி விட்டுட்டு உங்களுக்கு சூடு பொறுக்க முடியும்னா கையில் கிளப்புங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிட்டி மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு ரெண்டு பீஸுமே ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த சைடும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் நம்ம நல்லா தணலை ஊதி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தணல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல புகை பறக்குது இதே சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் குக் ஆகும் இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மின்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை குத்த அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க குற குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து தந்தூரிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்ம தந்தூரி ரெடி ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம இன்னொரு டைமும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு செம்மையாக ரெடியாகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சூப்பரான தந்தூரி நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு அடுப்பே இல்லாமல் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு மணி நேரம் ஆச்சு நமக்கு ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்லா சாஃப்டாக ஜூஸியான சிக்கன் தந்தூரி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இந்த மாதிரி க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்